நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்மிடிப்பூண்டி சென்னையின் புறநகர் பகுதிகளில் ஒன்றாகும். இந்த பகுதியை சேர்ந்தவர்தான் செந்தில்குமார். இவர் தனியார் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்தும் வருகிறார். நேற்று காலை இவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பள்ளி மாணவி ஒருவர் ஷேர் ஆட்டோ பழுதானதால் அடுத்த வண்டிக்காக காத்திருந்தார். அப்போது அவ்வழியை சென்ற செந்தில்குமார் அந்த மாணவியை இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்வதாக கூறியுள்ளார். முதலில் அந்த மாணவி தயங்கினாலும் பின்னர் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டுள்ளார். இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மறைவான பகுதிக்கு சென்று மாணவியை இறக்கிவிட்டுள்ளார். பின்னர் தன்னிடமிருந்த கத்தியை எடுத்து மாணவியை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இதனால் அந்த மாணவி மிகவும் பயந்து போனார். பின்னர் கத்தி முனையிலேயே மிரட்டி மாணவியின் ஆடைகளையெல்லாம் களையச் செய்துள்ளார். பிறகு அந்த மாணவியை பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளார். அதன் பிறகு தன்னுடைய நண்பரான மணிகண்டன் என்பவருக்கு ஃபோன் செய்து அவரையும் அழைத்துள்ளார். அவரும் அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். மாணவி பயந்த முகத்துடன் அழுது கொண்டே வீட்டிற்கும் சென்றுள்ளார். அப்போது அவருடைய பெற்றோர்கள் விசாரித்துள்ளனர். அப்போது தான் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை அந்த மாணவி தன் பெற்றோரிடம் கூறியுள்ளார். உடனடியாக மாணவியின் பெற்றோர்கள் அந்த பகுதி காவல் நிலையத்திலும் புகாரளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். பிறகு சம்பவத்தில் ஈடுபட்ட செந்தில்குமார் மற்றும் மணிகண்டனை கைது செய்து உடனடியாக கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவமானது கும்மிடிப்பூண்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.